ஹாய், நான் அஜி. என்னோடய அன்பிளான்ட் பைக் ட்ரிப்பில் பார்ட் 1 அப்புறம் பார்ட் 2 வீடியோ நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மங்கையம் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்கிற இந்த அழகான ஃபால்ஸ்லேருந்து மறுபடியும் என்னோடய ட்ரிப்பை கண்டினியூ பண்ணேன். இந்த ஃபால்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட 700 meters தூரத்தில் இருக்கிற இந்த பிளேஸோட நேம் பிரேமோர் எஸ்டேட். இது ஒரு ப்ரைவேட் எஸ்டேட். கேரளாவில் இருக்கிற பெஸ்ட்டு ட்ரெக்கிங் ஸ்பாட்டில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொன்னாங்க. இந்த பிளேஸை நாங்கள் ரீச் பண்ணும்போது டைம் அரவுண்ட் 2:00 இருக்கும். ஸோ நாங்கள் ட்ரெக்கிங் எதுவும் போக போகிறதில்ல, பட் டீட்டெயில்ஸ் மட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தோணுச்சு. மார்னிங் 8 to evening 6 இந்த எஸ்டேட்டோட டைமிங். இங்கேருந்து பொன்முடி அப்படிங்கிற ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு ட்ரெக்கிங் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு ஒரு கைடும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 900 acres பரப்பளவில் டீ, காஃபி அப்புறம் ரப்பர் இதெல்லாம் இந்த எஸ்டேட்டில் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ட்ரெக்கிங் போகிற வழியிலேயே ராமாயணா கேவ், சீதா ஃபால்ஸ், ஐஸ்வர்யா ஃபால்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபால்ஸ் அதிகமாக பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 150 வருஷம் பழமையான கிராண்ட் மதர் அண்ட் கிராண்ட் ஃபாதர் யூக்கலிப்டஸ் ட்ரீ அதுவும் இங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே ஒரு பழமையான ஸ்ரீ தர்மசாஸ்தா கோயில் இருக்குது. இதில் இன்ட்ரெஸ்டான விஷயம் என்னென்னா, நம்ம நாட்டில் யூரோப்பியன்ஸோட காலகட்டத்தில் வைல்ட் அனிமல்ஸோட அட்டாக்ல இருந்து யூரோப்பியன்ஸ் தங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு பரவலாக இங்கே இருக்கிறவங்க பேசிக்கிறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ட்ரெக்கிங் போகிற வழியில் நமக்கு தேவையான ஃபுட்டை 3 hours முன்னாடி ஆர்டர் பண்ணால் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக 1 day ஃபுல்லாக இங்கே ட்ரெக்கிங் போய் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த பிளேஸ்லேருந்து ஒரு 30 minutes ட்ராவலுக்கு அப்புறமா ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம்னு ஒரு ஷாப் பக்கம் பைக்கை ஸ்டாப் பண்ணேன். பக்கத்துலேயே தண்ணி பாயிற சத்தம் கேட்டு இறங்கி போய் பார்த்தேன். ரொம்பவே அழகான ஒரு நதி. இந்த ரிவரை கிராஸ் பண்ணுறதுக்கு 2 பேர் மட்டுமே போயிட்டு வர்ற மாதிரி ஒரு சின்ன பாலம் இருந்துச்சு. இங்கேயே இருக்கிறவங்களுக்கு இந்த ரிவரும் இந்த பாலமும் சாதாரண காட்சியாக தான் இருந்திருக்கும், பட் எனக்கு அப்படி இல்லை. இது ஒரு ரம்மியமான காட்சியாக மனசில் பதிஞ்சது. இங்கேருந்து இந்த ட்ரிப்பை முடிச்சுக்கிட்டு ரிட்டன் கிளம்பலாம் அப்படின்னு யோசித்தேன். பட் நான் வந்த வழியாகவே திரும்ப போகிறது எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. நம்ம தலைவி டோரா அவளோட பேக்கில் இருந்து மேப் ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரி நானும் என்னோட மொபைலில் மேப் ஓப்பன் பண்ணி செக் பண்ண ஆரம்பித்தேன். இங்கேருந்து தென்மலை அப்படிங்கிற பிளேஸ் வழியாக தமிழ்நாடுக்குள்ளே என்ட்ரு ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். அப்புறம் செங்கோட்டை, தென்காசி இந்த வழியாக நாகர்கோயிலுக்கு ரிட்டன் ஆயிடலாம் அப்படின்னு ஒரு பிளானை போட்டேன். இது ரொம்பவே சுற்றி போகிற மாதிரி தான் இருக்கும், பட் நான் எடுத்த இந்த டெசிஷன் கரெக்டான டெசிஷன் தான் அப்படிங்கிறத போகிற வழியிலே இந்த பிளேஸை பார்த்ததுக்கப்புறமா புரிஞ்சுக்கிட்டேன். கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் பச்சை பசேல் இருந்துச்சு. இந்த ஹில்ஸ் வழியாக தான் தமிழ்நாட்டுக்குள்ளே என்டர் ஆக போகிறேன். இந்த மலையோட அழகை ரசிச்சுக்கிட்டே கிட்டத்தட்ட 1.5 hours ட்ராவல் பண்ணி தென்மலை அப்படிங்கிற பிளேஸ்க்கு வந்தேன்னா இந்த போர்டை பார்த்து பைக்கை ஸ்டாப் பண்ணேன். சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு யோசித்தேன். ஏன்னா போட்டிங் போன எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்கனவே என்கிட்ட நிறைய இருக்குது, ஆனால் பரிசலில் போன அனுபவம் என்கிட்ட எதுவும் இல்லை. டைம் இல்லாதனால கிளம்பலான்னு யோசித்தேன், பட் பரிசலில் போகணுங்கிற ஆசையும் என்னை விடலை. இந்த குழப்பத்துக்கு நடுவில் ஃபைனலாக ஒரு முடிவு எடுத்தேன். அது என்னன்னு நீங்களே பாருங்கள். என்னோட இந்த முடிவுக்கு அர்த்தம் ஆசை ஜெயிச்சிருச்சு அப்படிங்கிறது இல்லை. நிச்சயம் இல்லாத இந்த லைஃப்பில் வாய்ப்புகள் எப்போவுமே எல்லாருக்கும் கரெக்டாக அமைகிறதில்ல. அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது கண்டிப்பாக நம்ம அதை தவற விடக்கூடாது. எனக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸை தவற விட விருப்பம் இல்லை. தண்ணிக்கும் எனக்குமான இடைவெளி ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. 1 நிமிஷம் கண்ணை மூடி இந்த எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணேன். என் தாயின் தொட்டில் தாளாட்டி இப்படித்தான் இருந்திருக்குமோ என்னவோ மறுபடியும் உணர்கின்றேன் நான் குழந்தையாக. கேரளாவில் இருக்கிற இந்த பிளேஸில் ரொம்பவே சரளமாக தமிழ் பேசுகிற துடுப்பு போடுற இந்த அண்ணன் கிட்ட பேச ஆரம்பித்தேன்.
திருநெல்வேலியை பூர்வீகமாக கொண்ட இந்த அண்ணன் தன்னோட குடும்ப வறுமை காரணமாக இங்கே வந்து வேலை பார்க்குறத என்கிட்ட சொன்னாங்க. இந்த அண்ணனோட சிரிப்புக்கு பின்னாடி இப்படி ஒரு கதை இருக்கும்னு நிஜமாக நான் எதிர்பார்க்கல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அதே சிரித்த முகத்தோட சுத்தி காமிக்கவா அப்படின்னு கேட்டாங்க. நானும் சரின்னு சொன்னேன். அவங்க எப்படி சுத்தி காமிச்சாங்கன்னு நீங்களே பாருங்க. பட் இதுவும் நல்லா இருந்துச்சு. பிளான் பண்ண மாதிரியே தென்மலையிலிருந்து செங்கோட்டை வழியாக தெங்காசி ரீச் ஆனேன். ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்க ஒரு ஷாப் முன்னாடி பைக்கை பார்க் பண்ணேன். எங்ககிட்ட பேசினதுமே வெளியூர்காரங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட ஷாப்பில் வேலை பார்க்குற இந்த அண்ணன் நான் எதுக்கு இங்கே வந்தேன், எப்படி இங்கே வந்தேன் அப்படிங்கிறத எங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இங்கே ஒரு டேம் இருக்கிறதாகவும் அது ரொம்பவே அழகாக இருக்கும் அப்படின்னும் முடிஞ்சால் ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. அங்கே எப்படி போகணுன்னு என்கிட்ட சொன்னாங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டோம், டேம் தானே, ஜஸ்ட் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். பைக்கை ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி அந்த டேமுக்கு வந்தேன். பக்கத்துலன்னு சொல்லி இவ்வளோ தூரம் வர வச்சிட்டாங்க அப்படின்னு அந்த அண்ணன் மேலே எனக்கு லைட்டாக கோவம் வந்துச்சுது. இந்த டேமை பார்க்குற வரைக்கும் இந்த வீடியோ அந்த அண்ணன் பார்ப்பாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. அப்படி பார்த்தாங்கண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இன்னைக்கு நான் ரொம்ப லக்கியான பர்சன் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கு ரீசன் என்னென்னா, இந்த டேம் எப்போவுமே இப்படி நிரம்பி வழிகிறது கிடையாது. இந்த அருமையான காட்சியை பார்க்குறதுக்கு சில மாதமோ ஏன் சில வருஷமோ கூட வெயிட் பண்ணணும் அப்படின்னு லோக்கல் பீப்புள்ஸ் பேசிக்கிறத நான் கேட்டேன். என் லைஃப்பில் இதுவரைக்கும் இப்படி ஒரு டேமை நான் பார்த்ததே இல்லை. ரொம்பவே பிரம்மாண்டமாக இருந்துச்சுது, அதே நேரத்தில் ரொம்பவே அழகாகவும் இருந்துச்சு. இந்த டேமில் 6 மணிக்கு மேலே யாரையும் குளிக்க அலோவ் பண்ண மாட்டாங்களாம். நான் இந்த பிளேஸுக்கு ரீச் ஆகும்போதே 5 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அங்கே இருக்கிற போலீஸ்காரங்க குளிக்கிற எல்லாரையும் கிளம்ப சொல்லிகிட்டு இருந்தாங்க, எங்களையும் தான். இவ்வளோ தூரம் வந்துட்டு இந்த டேமில் வர தண்ணியில் கால் கூட நினைக்காம போனால் எப்படி? தண்ணியில் இறங்கினேன். இந்த தண்ணி என் பாதத்தில் பட்டதுக்கு அப்புறமா என் மனசில் ஒரு ஓரமாக ஒன்று தோணுச்சு. அது என்னவா இருக்கும்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு மட்டும் இல்லைங்க, இந்த பிளேஸை பார்க்குற எல்லாருக்கும் கண்டிப்பாக இதுதான் தோணியிருக்கும். எனக்குள்ளே இருக்கிற குழந்தை துணை வெளியே வர ஆரம்பிச்சுது. ரொம்பவே சந்தோஷமாக இருந்தேன். தமிழ் அகராதியிலேயே வார்த்தையின்றி தவித்தேன் உன் அழகை வர்ணிப்பதற்கு. நிஜமாகவே நான் அப்படி தான் ஃபீல் பண்ணேன். நம்ம எல்லாருமே சின்ன வயசில் இந்த மாதிரி தண்ணியில் குளிக்கும்போது எப்போவுமே ஒரு விஷயம் ட்ரை பண்ணுவோம், அது என்னன்னு யோசிக்கிறீங்களா? நீங்களே பாருங்கள். காலம் ரொம்ப வேகமாக ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். இங்கே இருந்த ஒவ்வொரு நொடியும் ரொம்பவே நிதானமாக ரசிச்சுக்கிட்டே நான் கடந்து போனேன். என்னோடய சந்தோஷ புத்தகத்தில் இந்த நாள் ஒரு பக்கத்தை ரொம்பவே அழகாக மாற்றிருச்சு அப்படிங்கிற திருப்தியோட ட்ரிப்பை முடிச்சுட்டு நான் இங்கேருந்து கிளம்ப ஆரம்பித்தேன்.